குப்பையில் கிடந்த 58,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த செல்லிடப்பேசியை உரியவரிடம் ஒப்படைத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். குப்பையை சேகரித்து வாழ்க்கை நடத்தும் இளம்பெண் மாரியம்மாள். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தெருவைச் சேர்ந்தவர் கணபதி செல்வி தம்பதியரின் 19 வயது மகள் மாரியம்மாள். தனது பெற்றோருடன் குப்பை சேகரித்து அதில் கிடைக்கும் பயனுள்ள பொருட்களை பழைய இரும்பு கடையில் கொடுத்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் மாரியம்மாள் நேற்று சேரன் மகாதேவி பகுதியில் சேகரித்த பொருட்களை முக்கூடலில் உள்ள ஒரு பழைய இரும்பு கடையில் கொட்டி தரம் பிரித்துக் கொண்டிருந்தார். அதில் காலி புட்டிகள் கழிவுகளோடு ஒரு பர்ஸும் இருந்துள்ளது. அதை பிரித்து பார்த்தபோது அதில் ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இளம்பெண் தனது உறவினர்களை அழைத்துக் கொண்டு அந்த பர்ஸை முக்கூடல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் அதை பரிசோதித்த போது அதில் 58,210 ரூபாய் ரொக்கமும் விலை உயர்ந்த செல்லிடப்பேசி மற்றும் ஆதார் அட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஆதார் அட்டையில் இருந்த முகவரி மற்றும் செல்லிடப்பேசி எண்ணை கொண்டு போலீசார் விசாரித்து சேரன் மகாதேவி காயதேமில்ல தெருவைச் சேர்ந்த முகமது ஹனீஃபா ஜாஸ்மின் நிஷா தம்பதியினரிடம் பர்ஸை ஒப்படைத்தனர். மாரியம்மாளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அவரது நேர்மையை பாராட்டி முக்கூடல் காவல் உதவி ஆய்வாளர் குத்துவிளக்கை பரிசாக வழங்கி கௌரவித்தார்.